ஆ ஆன் ஆயிடுச்சு. ஆ ஓகே ஓகே போகுது போகுது ஆன் ஆயிடுச்சு. ஆமாம் ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுங்க. ஆ ஆன்ல தான் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் யூடிஓ ஸ்பேஸ் டிவி போடுவோம், யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி. நம்ம யூடியூப் சேனலில் இது ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் நிச்சயமாக இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல கொடுக்குற பயிற்சிகள் தான் நீங்களும் ஈடுபட போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் இன்றைக்கு நம்ம பதிவிடும் ஐயாவை நம்ம பார்த்துருக்கோம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள், இவர்கள் பூர்வாசிரிக்க பிறந்தவங்க. உங்களுக்கு இவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கும் மேலும் யோகா பற்றியும் அதனுடைய முக்கியத்துவம் பற்றியும் வாழ்வாதாரத்தை பற்றியும் பயண சபை வரைக்கும் எடுத்துக்கொண்டு நமக்காக பேசுகிறவங்க. அவர்களுடைய முயற்சியின் பேரில் இன்றைக்கு பல இடங்களிலும் மக்களுக்கு யோகா பயிற்சிகள் வகுப்புகள் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. தேவநேச நகர் வேரிக்கரை புதுப்பெருவழக்கு சென்னை 663 என்ற பகுதியில அழகான ஒரு யோகா பயிற்சிகளையும் நடத்தி கொண்டு வந்துட்டிருக்கிறாங்க. இந்த மாநில மக்கள் அனைவருமே மிக எளிமையான முறையில எப்படி பயம் இல்லாத யோகான எல்லாருக்குமே இன்னும் சில பேருக்கு ஒரு பயம் இருக்கு, என்னவோ தெரியலையே யோகான்றாங்களே அப்படின்றது, தியானம்ன்றாங்களே அப்படின்றது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இட் இஸ் சோ சிம்பிள். அவ்வளோ ஒரு அழகான எளிய பயிற்சிகளை முறைகளை ஐயா அவர்கள் மூலமா எந்த பகுதி வாழ் மக்கள் நாங்கள் எல்லாருமே தினம் தினம் இருக்கேன் அங்கே எப்படி போனால் தம்பரம் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பஸ்ஸில் அடிபட்டு மாமர் குழந்தை ஸ்பாட்லி காலி அதை பார்த்தோன்னே மண்டி செஞ்சாகி போய் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன். ஒரு டாக்டர்கிட்ட ஏஜி ஹாஸ்பிட்டல் தாரா சீனிவாசன் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. இது மாதிரி மாமரத்தில் யோகா இருக்குது, எல்லாத்தையும் வந்துக்கூடிய யோகத்தில் எங்கே அதை பண்ணிங்கன்னா தான் உங்களை செயல் பண்ண முடியும், மனசை படையிலே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் தேடி கண்டுபிடிச்சி சீனிவாசன் ஒரு மகள் இருந்தது, அந்த போய் பயிற்சிலாம் எடுத்து நீ வந்து நல்ல ஒரு மனிதனாக இருக்குமா கிளம்பும் மனோவு கலை யோகா தான் தந்தை பேராசிரியை வந்து கொடுத்துருக்குற இந்த மனோவு கலை யோகா தான். ஏன்னா இது வந்து மனிதனை மாமனிதனாக ஆக்கக்கூடிய ஒரு கலை இது. அதுவும் படிப்பறிவே தேவையில்லை, இது உடலும் உயிரும் மனமும் ஒன்றை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகக்கலை. யோகம் என்றால் என்பதுனா என்னென்னா இணைதல் இருக்கு. அதுக்கு சாமி என்ன பண்ணுறாரு, உடலையும் மனதையும் ஒன்றிணைக்கிறார். அதுக்கு உடற்பயிற்சி எளிமையாக கொடுக்காரு. 5 வயது குழந்தையிலிருந்து 100 வயசு முதியவரை எல்லாருமே செய்யலாம். ஒரு அற்புதமான அவருடைய உள்ளுணர்வாக ஒவ்வொரு பயிற்சியும் செய்து உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் சென்று அங்கு நடக்கூடிய உடற்பயிற்சி தான் பார்த்து, அது இல்லாமல் இயற்கை தான், இயற்கைலாம் அந்த இளைஞர்கள்லாம் உயிரினெல்லாம் எப்படி காலையில் தூங்கி சொன்னால் என்னென்ன உடற்பயிற்சி பண்ணுது, இல்லை படுத்தும்போது என்னென்ன பண்ணுது, அதெல்லாம் பார்த்து இயற்கையாக எப்படி செய்தால் மனிதன் வந்து நோய் இல்லாமல் வாழலாம் அப்படின்பதை சாமி வந்து சித்தா ஆயுர்வேதிக் இதெல்லாம் வந்து விசப்பட்டம் வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட நிறைய பேர் வைத்தியம் போடுறாங்க, ஆனால் நோய் வருதுன்னு சொல்லிட்டு வந்து மருந்து கேட்குறாங்க, குதிரை சரியாக போயிடாங்க. ஆனால் யோசிக்கிறார் சாமி 5 ஜீவன வரலாம் நோய் இல்லாமல் வாழுது, ஆனால் ஆரோக்கியமுள்ள ஜீவனாகிய மனிதர்களாகிய நம்ம நோய் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுதான் என்ன பண்ணுறாரு, எளிய முறை உடற்பயிற்சி கண்டுபிடிக்கிறார். இந்த பயிற்சி செய்தால் போதும், இது ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் பார்க்க ஓட்டம் இது மூணும் சீராக ஓடி உடலை ஒவ்வொரு தனி மனிதனும் பாதுகாத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ பொருளாக இவ்வளோ வந்துருக்கு, இது அது இல்லாத காரணம் நம்ம அறியாமலே இருக்குன்னு இந்த உடலுக்கு உடற்பயிற்சி கொடுக்காதது தான் காரணம். அது இல்லை இந்த சமுதாயத்தில் உடலை பற்றிய ஒரு ஞானம் கிடையாது, இது சமுதாயத்தில் உடலை பற்றிய ஒரு ஞானம் கிடையாது. சாமி தான் விழிப்புணர்வில் இது வந்து சமுதாயம் நலம் பெறணும், எல்லோரும் உடல்நலத்தோடு வாழணும் அப்படின்ற உயர்த்த நோக்கத்தில் இந்த இடைமுறை உடற்பயிற்சி கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் மனசு
மனசுக்கு கவனம் கொடுத்துக்காரு. இன்று வாழ்க்கையில் சமுதாயத்தில் எல்லாமே நிறைவா இருக்குது. உண்ண உணவு கொடுத்த உடல் இருக்க இருக்கட்டும் எல்லாம் நிறைவா இருக்குது. ஆனால் இல்லை என்ன இல்லை, உள்ளத்திலே தாங்கம், உடலிலே நோய், வாழ்க்கையிலே சிக்கல், மனதிலே குழப்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அப்போ அதுக்கு விடை இந்த மனசுக்கு கவனம். இப்போ மனமெல்லாம் தெரியணும், அதான் சாமி சொல்கிறார், மனம் என்பது உயிரின் படக்கு நிலையே மனம். மனம் என்பது ஜீவகாந்தம், ஜீவகாந்த அலை. உயிர் உடலில் எங்கிறது தெரியாது, மனம் என்பதும் தெரியாது, அந்த ஜீவகாந்தமும் உடலில் எங்கிறது தெரியாது. ஆனால் சித்தர்கள் நம்ம உயிர் வந்து பொருளாதாரம் புதுக்க முடியா அப்படின்னு முடியல, பொருளாதாரத்தில் பொருளாதார சட்டத்தில் உயிர் இருக்கு அப்படின்றாங்க. அது வந்து கொண்டு கட்டினாலும் தெரியும், அது உணரதான் முடியும், பார்க்க முடியாது. அதை வந்து சாமி நம்பர்கள் காலத்தில் வந்து ஆக்கிய சக்கரத்தில் அதாவது பூர்வ மத்தியில் உட்கார வைக்கிறாரு. அதை வந்து நம்ம உண்மையாக உணர நம்முடைய ஆற்றல்லாம் அங்கே சேமிக்கப்பட்டு ஐம்புலன்கள் வழியாக போகிற மனம் வந்து ஓர்மைக்கு வருது. மனம் வந்து அமைதிய ஆனந்தத்தை அடையுது. ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை இதெல்லாம் அடைந்து மனிதன் மாமனிதனாக மனம் பிளஸ் மனிதன் அப்படின்னு சொல்லுவார் சாமி. மனதை இதமாக நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவன் மனிதன். ஆனால் இப்போ எல்லாரும் பார்த்தோன்னா அப்படியே இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ பத்து கிலோ நாயே பயிர் அலையிறாங்க எல்லாம். இது ஏன்னா மனிதனுக்கு வந்து பென்ஷன் நிறைந்த ஒரு வாழ்க்கை வேக உலகம், அதுக்கேற்ற மாதிரி எளிய முறை கவனம் கொடுக்குறாரு. அது இல்லாமல் உடல் உயிருக்கு காயக்கல்பம் ஒரு பயிற்சி கொடுக்குறாரு. காயம் என்றால் உடல், கல்பம் என்றால் உறுதியான, உடலை உறுதியாக ஆக்குவதற்கு கூடிய ஒரு சித்தர்கலை. அதாவது இது வந்து காயக்கல்பம் வந்து வெகு காலம் மூணு மந்திரமாக இருந்தது. ஆனால் சாமிஜி சமுதாய நலப்பரன் என்ற நோக்கில் இது வந்து எல்லாரும் எல்லா சமூகமே அனுபவிக்கணும் அப்படின்ற பேருந்த நோக்கத்தில் அவர் நல்லா இந்த காயக்கல்ப பயிற்சியை கண்டுபிடிச்சி அழகாக எல்லாரும் கொடுத்துருக்காரு. அதை செய்தாவே வித்து வந்து நல்லா தெளிவாயிடும். நீங்கள் இளைஞர்கள்லாம் பாருங்கள், கவசியில் சிற்புண்டு அப்படியே அந்த வித்துடைய வீத்து போயிடும். அதில் வந்து இந்த காயக்கல்பம் செய்ய செய்ய இந்த உயிரினுடைய பிரிவு அதிகமாகிடும். அப்போ அதை வச்சு தான் உடலும் மனமும் இயங்குது. அப்புறம் உடலமும் மனமெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையில் வாழ்க்கையே பிரகாசிக்கும். இந்த மூன்றும் ஒன்றிணைக்கும் போது மனிதன் வந்து மாமனிதனாக வாழ்வான். அது இல்லாமல் தெய்வ நிலையும் மனிதன் வந்து எழுதலாம். இது மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்கல்ல, பிறவி நோக்கமே அதுதான். நான் வந்து யாருமா இறைவன் தான் ஓரடி ஜீவனாக வந்து ஐந்து விலங்கினமாக வந்து ஐந்தறிவின் நிலையில் தனது உடல் தேவைகள் நிறைவு பெற்றவுடன் அகமாக உள்ள இறைவன் தன்னை உணர்ந்து கொள்ள ஆரம்ப அறிவில் மனிதனாக வந்துள்ளான். பிரபஞ்சம் என்ற அந்த வடிவில் இறுதியாக போற்ற திருமல மனிதன் அப்படின்றார் கதாபிரிமன் மகேஸ்வரர். தன்னை உணர்ந்து கொள்ள இறைவன் வந்து உடல் உடலில் அருவிலேயே தெய்வம் அப்படின்றார் மகேஷ்வரர். தெய்வம் அப்படின்றார் நம்ம பார்க்கலாம் அந்த பேச எப்பிடம் அதுதான் தெய்வம் அப்படின்றார். அவர் கூட அமெரிக்காவுக்கு போயிருக்காரு மகரிஷி. அங்கே ஒரு ஐயாறு விஞ்ஞானிகள் சொல்லுங்கண்ணே, இந்த சுத்த வழி தான் தெய்வம் சொல்கிறீங்களா, உங்களால் நிர்வகிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்ன பாருங்கயா அந்த சிந்தனை கேட்டு தான் பாரு அப்படின்றாரு. உடனே கேட்குறாரு, நம்ம வாழ்ற உள்ள தான் இவ்வளோ பெருசு அப்படின்னு கேட்குறாரு. 25,000 மைல் சுற்றல முடியுது, இவ்வளோ பாவத்தை இடைப்படுதுன்னு அவங்க கணக்கு பண்ணி சொன்னாங்க விஞ்ஞானிங்க. அப்போ அந்த உலகம் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அது பேசில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றாரு அப்படின்றாரு விஞ்ஞானிக்கலாம். அப்போ மெதுக்கக்கூடிய பொருள் வழிதான், தாங்கக்கூடிய பொருள் வழிதான் அப்படின்னு கேட்குறாரு. எது தாங்குது பேஸ் வெற்றிடம். அப்போ அதுதான் வலிமையானது, அதுதான் தெய்வம். அந்த அருமை தான் தோற்ற பொருட்களாகவும் உயிர்களாகவும் நீயாகவும் மனிதர்களாகவும் ஆரோக்கியமுள்ள மனிதர்களாகவும் வந்திருப்பது. அதே அருமை தான் ஒரு உருவமாக வந்திருக்கு. தன்னை உணர்ந்து கொள்ள இறைவனுக்கு உடலும் இல்லை உடலும் இல்லை, தன்னை உணர்ந்து கொள்ள ஆரம்பரியுள்ள மனிதனாக வந்தது வந்துள்ளது புரியுதுங்களா. அதனால் இதெல்லாம் நம்ம நோக்கமாக பிறவிய நோக்கம் என்னன்னா தன்னை உணர்வது தான். எது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். அப்போ ஒரு வழியில் தானாக கலகத்தை ஏற்படுத்துகிறது. இது சங்கீதம் பிரபாதம் ஆகாமை போன்ற கர்மனைகள். சங்கீதம் என்பது நம்ம முன்னோர்கள் மூலயமா வருது. பிராரப்தம் என்பது நம்ம பிறந்தது முதல் இன்னைக்கு வந்து செய்து இருக்கிற நல்லது கிட்ட பணிகள். இது ரெண்டும் இனி ஒரு விளைவு கொடுத்து போதுவாங்க. அது வந்து ஆகாமை தர்மம் அப்படிங்கிறார் மகரிஷி அவர்கள். இது கதாபதி மகரிஷி இது வந்து அற்புதமாக இருக்கிறாரு. கருவமைப்பின் வழிவந்த இணைப்பதிவு சங்கீதமாம், உருவெடுத்த பின் கொண்ட இணைப்பதிவு பிராரப்தமாம், இருவினையும் கூடி எழுப்பியோ ஆகமயமா, ஒருவினையும் வீண் போவார் உள்ளடக்கி பின்வினையாம் அப்படின்றார். அதனால மூன்று கர்மவினைகளுக்கும் அற்படுதான் ஒவ்வொரு ஜீவனும் பிறக்குது. ஒவ்வொரு மனிதரும் பிறக்கிறாங்கன்னா இணைப்பதிவோடு தான் பிறக்கிறாங்க. அப்போ அந்த கருவு வினையை போகணும். இதெல்லாம் அறியாமல் நம்ம செய்தது முன்னோர்கள் செய்தது எல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து
நமக்கு ஒரு விளைவை கொடுத்துட்டே இருக்கு. அறியாமை, அலட்சியம், இன்டாக்சுவல் நம்ம வாண்டிட்டு இருக்கோம். இது வந்து ஒன்று எல்லாம் கிளியராக வெட்ட வச்சு கொண்டு காமிக்கிறார் மனவன் கலைப்படம் சாமி. இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு உடற்பயிற்சி, மனசு தவம், காயக்கல்பம் இதெல்லாம் செய்ய செய்ய ஒவ்வொரு மனிதனும் ஆற்றல் கட்ட மனிதனாக உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிட்டார். பாமரணம் பகுத்தறிவாளனா மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான கலை இது. படிப்பறிவே தேவையில்லை, உடலும் உயிருக்கு தான் போதும். இந்த இடத்துல நீங்கள் பிரகாசிக்கலாம், வாழ்க்கையில எல்லா நிலையிலும் பிரகாசிக்கலாம் அப்படின்றார். நான் இவ்வளோ நாளாக 20 வருஷமாக நான் செய்திருக்கேன், அதன் மூலியமாக நல்லா பலம் அடைஞ்சிருக்கேன். என் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு நம்ம மகன்கள்லாம் அது மாதிரி இந்த பகுதி வாழ் மக்கள் நலம்பெறணும் என்ற உயர்ந்தோட்டத்தில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ரொம்ப ஃபீஸ்லாம் கிடையாது, இலவசமாக தான் கற்றுக் கொடுக்கணும். இருந்தாலும் இந்த கரண்ட் பில் இதெல்லாம் கட்டணும், அது இல்லாமல் அறக்கட்டளைக்கு கொஞ்சம் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அன்பு வந்தார்னா அவங்களுக்கு ஒரு வாரம் இளைஞர்கள் உடற்பயிற்சி கற்றுக்கிறோம். அதுக்கப்புறம் மனசுக்கு தவம் கொடுக்கும்போது அதான் குருதட்சணையாக அதுக்கு அதுக்கு குருதட்சணை கிடையாது, ஆயுள் சந்தானம் சொல்லிட்டு வாங்குறாங்க தவசம் பிளீஸ் அவ்வளோதான். மற்றபடி இந்த அகத்தாய்வு ஒரு வரும் அகத்தாய்வு ரொம்ப உயர்ந்த பயிற்சி இருக்குது. அகம்னா இல்லாம் குலத்து ஆயுள் செய்வது, தன்னை பற்றி சிந்தித்தல், தன் நிறைக்குறை உணர்த்தல், திருத்த வர வழிவகுத்தல், வகுத்த வழியே வாழ்ந்து கட்டுதல், அகத்தாய் பயிற்சி மூலம் இதுதான் தன்னை பற்றி சிந்தித்தல். இப்போ நான் சொன்னல ஆதியில் சுத்த வெளியாக இருந்த பிரம்மன் என்று போரப்பட்ட ஒரு பேராற்றல் அது என்ன பண்ணி தன் உள்ளார்ந்த ஆற்றலால் எழுச்சி பெற்று தன்னையே இறுக்கி ஒழுங்கி நுண்ணிய துகளாக மாறுது. அதுதான் இறைக்குவல். இறைக்குவல்கள் பல லட்சம் ஒன்று சேர்ந்து ஒரு தொகுப்பு ஏற்படுது, அது வந்து விண்ணு. விண்ணு அவனு சொல்லுவாங்க, அது வந்து வேக வேறுபாட்டில் கேட்டவாறு இளம் நீர் நெருப்பு காற்று வீண் பஞ்சபூதங்கள் உருவாகுது. இந்த பஞ்சபூதங்கள் ஒரு இணக்கமான விகிதாட்சியை எனக்கு வரும்போது பாடி என்ற கட்டமைப்பு உருவாயிடுது. அதில் வந்து விண்ணு ஒரு சுற்றோட்டம் அமைச்சு வரும்போது முதல் ஜீவராசியை கொண்டுடுது, அதுதான் தாவரம். அதுக்கு ஒரு அறிவு இருக்குது கொட்டாமரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டடி ஜீவன், அந்த தாவரம் வளர்ந்து மரமாகி பழமாகி கீழே வரும்போது அதுக்குண்டான தட்கட்ப சீரரசு நிலைந்ததுன்னா தாய்மரம் மாதிரியே வழிவெடுக்கும். அப்படி இல்லைன்னா தற்கட்ட எதனால் ஒரு குறைபாடு இருந்ததுன்னா அதுதான் உருவாக உருவாயிடும். அதனால சாமி சொல்வார் இன்பம் கடியது என்றுவார். இறைவனே இல்லாத அறிவில் உருவாக உருவாயிடும் அப்படின்னு அப்படின்வாரு. நம்ம கிராமத்தில் கூட உரையன்னு உணவு வச்சுப்பாங்க, தானியங்கள்லாம் போட்டு சேகரித்து வச்சுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா புழு பூச்சிலாம் வந்துருக்கும், அதெல்லாம் இப்படி வந்தது. அதான் இறைவனுடைய ரெண்டாவது ஒரு அடிஜியும் தாவரமாக வந்து ரெண்டாவது அறிவுடைய குழுவாக இருக்கு. குழுவுக்கு ரெண்டு அறிவு உண்டு, பட்டா மூலமாக சுவைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது அந்த பொட்டையில குருவாக உருவாகி அந்த பொட்டையில இருக்கிற சத்துலாம் சாப்பிட்டு அது என்ன பண்ணுது, அது ஏங்குது. நான் வெளியே அனுமதி உடனே நாலு இறைவன் முன்னறிவுல மூன்று வந்துருக்காரு. இப்போ குழு குச்சி வந்து அது மாதிரி அதை உடச்சின வெளியே வந்து இறை தேடுது, அதுக்கு வந்து முன்னறிவு பட்டா மூலமாக சுவைக்கும் நுகரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆந்தறிவாக பண்ண முடியுது. இப்போ பாம்பு பள்ளி இது மாதிரி ஜீவராசிகள்லாம் இது பொட்டா மூலம் சுவைக்கும் நுகரம் பார்க்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கால்நடைகள் பறவைகள் இது மாதிரி ஐந்து ஜீவனம் பண்ண முடியுது உலகத்தில். அப்போ இந்த மாதிரி கால்நடைகள் பறவைகள் இது மாதிரி ஜீவனம்னா ஐந்தறி ஜீவன் தொட்டாமரும் சுவைக்கும் நுகரும் பார்க்கும் கேட்கும். அப்போ ஐந்தறி நிலையில் தனது உடல் தவைகள் நிறைவு பெற்றவுடன் அகமாக உள்ள இறைவன் தன்னை உணர்ந்து கொள்ள பாராம்பரியுள்ள மனிதனாக வந்துள்ளான். பிரபஞ்ச மன்னன் நந்தவனத்தில் இறுதியாக பொத்த திரும்பல மனிதன். இது வந்து எல்லா மன்னர்களும் இறுதியாக சொல்லியிருக்காங்க. அதான் சமஞ்சி சொல்வார், எல்லா மனங்களும் சொன்னதையும் சொல்லியிருக்கேன், ஒருபடி மேலே சென்று நான் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு எளிமையாக கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா. அவங்கள பயிற்சி அவங்க வந்து போதனையோடு மட்டும் போயிட்டாங்க மகன்கள்லாம். நான் வந்து பயிற்சியை கொடுத்து இப்போ அந்த உடலில் இருக்கிற உள்ளத்தில் இருக்கிற பலன்களுக்கெல்லாம் நீக்கி நீக்கி உன்னை தெய்வ மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு நிலையை நான் உருவாக்கியிருக்கேன். நீ வந்து கஷ்ட இது வந்து ஒரு கஷ்டமே கிடையாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஒரு 8 ஹவர் டூட்டி செய்கிறோம், 8 ஹவர் நல்லா தூங்க, 8 ஹவர் இருக்குது. ஒரு 2 ஹவர் சச்சங்கத்துக்கு ஒதுக்கி வந்தீங்கன்னா பிரச்சனைலாம் தீர்ந்தது. ஒரு சாமி ஆ கொடுத்துருவேன், பிரச்சனைலாம் தீர்ந்தது ஒரு சாமி இது. அதனால் டெய்லியும் கடமையோடு இது ஒரு கடமையாக நம்ம சேர்த்து செய்யும் போது உடலில் நோய் வராது, மனசில் குழப்பம் வராது, வாழ்க்கை எல்லா நிலையிலும் பிரகாசிக்கும். இது ஒரு அற்புதமான மகனுடைய வாக்கு, எதுவுமே படிக்கும். உலக அமைதி இருக்கிறார் சாமி, தனி மனிதன் அமைதி மூலமே உலக அமைதி அப்படிக்கிறார். அப்போ தனி மனிதன்கிட்ட இதெல்லாம் செய்ய செய்ய அமைதி வந்துடும். இது இல்லை என்ற நிலையை ஒவ்வொரு தனி மனிதனும் உருவாக்க முடியும் புரியுதுங்களா. அதனால எல்லாரும் வாங்க, பகுதி வாழ் மக்கள் எல்லாரும் வந்து கற்றுக்குங்க. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9898402168 02. நான் அவரை கான்டாக்ட் பண்ணுங்க, பகுதி வாழ் மக்கள்லாம் வாங்க நலம் பெறுங்க.
நான் வந்து ரெடியாக இருக்க சொல்லிக் கொடுக்கேன் மாடல் ஓவர்ட்டு. அது இல்லாமல் என்கூட நிறைய ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க, லேடிஸு லேடிஸ் டீச்சரும் இருக்காங்க, வாங்க மாடல் ஓவர்ட்டு மாடல் சிக்கர். Thank you so much, sir, for sharing the valuable information about yoga with us. Sir, on the yoga curriculum part of the which you know, we will be getting from our number of A number. In the Pagadina, I will prepare the yoga center on the page of the Mala Devanesanagar, Manavanakkala Yoga. Devanesanagar, Manavanakkala Yoga. Manavanakkala Yoga, Devanesanagar, Pinga Garden, Erikari, Chennai, Arachin, Yadavati, which you prepare to. நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்ரஸ் சாரோட காண்டாக்ட் நம்பர் இந்த யோகா பார்த்தீங்கன்னா இது நிறைய டீட்டெயில்ஸை நம்ம வர வாரங்களில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வேல்யூபிள் டைம். சரி சார்.